ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாப்பிள்ளைசம்பா. நான் தான் உங்களுக்கு பிரபாகரன். ஸோ நாளைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தாண்டம் என்கிற ஒரு பகுதியில் இருக்கிறேன். ஸோ இங்கே எதுக்குன்னா, சாறுபடி. சாறுபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டைலில் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த சாறுபடி செட்டிங் பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கில் தெரியுதுல்ல, இந்த வீட்டில் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடவே கிடையாது, இதான் ஃபஸ்ட் வீடியோவாட்டு போடுறோம். ஸோ இந்த வீடியோஸ் நல்லா ரெஸ்பான்ஸாக இருந்ததுன்னா, இதோடய மாடல்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இது கம்பெனி யார் இந்த சார்படி எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலர் காங்கிரீட் பிரிக்ஸ் கம்பெனி. அவங்க அந்த கம்பெனியுடைய வீடியோஸ் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சார்படி வீடியோஸ் வருதுன்னாங்க. அதை நான் நம்ம நேயர்களுக்காக கேட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா, ரன்னிங் ஃபீட் ஒரு 12 ஸ்கொயர் ஃபீட்டில் போடுறாங்க. ஸோ அதனால் வீடியோ அப் டு எண்டோரை பாருங்கள். என்ன மாடலில் போடுறாங்க, என்ன டிசைனில் போடுறாங்க, இதோடய ஃபிட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் முடியாத வர இது கூட ஆட் பண்ணியிருப்பேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, இந்த பிளேஸில் தான் சார்படி ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா, சார்படி ஃபிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஓகேங்களா, ரன்னிங் ஃபிட்டு 12 அடி. அது இல்லாமல் இந்த வீட்டுடைய ஃபுல் கட்டமைப்பு வீடியோ வரும். சரிங்களா, இந்த சார்படி வீடியோவுக்கு அப்புறம் ஏன்னா இதோடய ஃபஸ்ட் பார்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன் இன்டர்லாக்கு, இதுவும் பாப்புலர் கம்பெனியில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி சார்படியை மட்டும் கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்தமாதிரி வீடியோஸ்கள் புது புதுசு வீடியோ நிறைய நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா அருமையான பிளேஸ் பார்த்தீங்களா, ரப்பர் தோட்டம், வாழை தோட்டம், ரொம்பவும் கூலிங்கான ஒரு பிளேஸ். அந்த பிளேஸில் ஒரு வீடு கட்டி அதில் சார்படி போட்டு வெளியே உட்காந்து ஒரு டீ சாப்பிட்றதெல்லாம் வேறு லெவல் கேட்குங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வீடுங்கிறது எல்லாருக்கும் லைஃப்லேயும் ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ அப்படிங்கிற இதில் நம்ம அதை எப்படி டெக்கரேட் பண்ணுறது, அது இந்த கேரளா டைப் சார்படிங்கிறது வேறு லெவல் லுக்கில் இருக்கும். சார்படியே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, இந்தமாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அமைச்சிருக்காங்க. இது காங்கிரீட் போட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு இது ஆல்ரெடி ஒரு 2 டேஸ் முன்னாடியே போட்டு நல்ல ஒரு ஸ்டெப் இதாக இருக்குது காங்கிரீட்டு. ஸோ அந்த சைடு அதேமாதிரி தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சாந்த மேலே அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இதில் டிசைன்ஸ், பூ டிசைன்ஸு, அந்த ஏனிப்படி, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இதில் உண்டு, எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. சாந்து பாருங்கள், நல்லா கட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த சார்படிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிட்டிங்ஸு கட்டிங் உண்டு. ஸோ அந்த கட்டிங்ஸ் எல்லாமே மிஷின்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. தெரியுதுங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த சார்படிலாம் பார்த்திங்கன்னா, நல்லாவே உறுதியான நல்ல வெயிட்டாட்டு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது பாப்புலருடைய ப்ரொடக்ஷன். ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஓட்டி இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, இதனுடைய செகண்ட் மெத்தட் இப்படி தான். இந்தமாதிரி சாந்து போட்டு க்ரௌட் அப்ளை பண்ணி பக்காவாக பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்டாக்ட் பார்த்திங்கன்னா, கேரளத்துலலாம் போய் சார்படி ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருவோடைய ஆள். ஸோ இது ஒரு எல் ஷேப்பில் வருது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பார்த்தா வீட்டுடைய ஃப்ரண்ட் பகுதியில் இந்த மாதிரி எல் ஷேப்பில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் போடுறாங்க. இதில் சாந்து அந்த லெவல் கணக்குப்படி அதை கரெக்டாக வைக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக மட்டும் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கு இதை பக்காவாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அதுலேயே ஒவ்வொரு மாடல்ஸ் இருக்குது, அந்த நமக்கு அந்த சாய்ஞ்சு உட்கார அளவில் இந்த சார்படி வருது, அதை எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ சார்படி மேலே அந்த க்ரௌட் ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இந்தமாதிரி அவ்வளோ ஒரு டிசைன் இது. இந்த க்ரௌட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி யானை வைக்கிறாங்க. தெரியுதுங்களா, க்ரௌட்டை பாருங்கள், நல்லா குல குல குலன்றிருக்கீங்க. அதில் பிடிக்கிற அளவுக்கு க்ரௌட்டை ஊற்றி அதுக்கு மேலே இந்த அளவு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிசைன் ஒரு சார்படி, இதை அந்த யானையில் அது ஃபிட்டிங்ஸ் வந்துடும். ஓகேங்களா, கரெக்டாக அதில் ஃபிட்டிங்ஸ் ஆகிற மாதிரி தான் அந்த இதுவும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபிட்டிங்ஸை அப்படியே அதில் வச்சு சைடு கணப்பெலாம் கொடுக்குறாங்க. ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி கணப்பு கொடுக்குறாங்க. கீழே பாருங்கள், இந்தமாதிரி அடல்லாம் கொடுத்து, ஏன்னா அந்த சார்படி செட்டிங்ஸ் அதில் செட்டிங்ஸ் ஆகிறது வர இந்தமாதிரி ஒரு ஃபிட்டிங்லாம் கொடுத்து கெட்டுக்கம்லாம் வச்சு கட்டுறாங்க. ஸோ சார்படி ஒர்க்கு பார்த்திங்கன்னா, சிம்பிளாக எல்லோரும் பண்ணிட முடியாது. அந்த ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் மட்டும் தான் சார்படி ஒர்க்கு பண்ண முடியும். ஏன்னா அது அந்த அளவு எல்லாமே பக்காவாக இருக்கணும், இல்லைன்னு வச்சிக்கிங்களா கடைசி அந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஆடிட்டுருக்க மாதிரி ஆகிடக்கூடாது. இந்தமாதிரி கெட்டுக்கம்பெல்லாம் வச்சு கட்டுறாங்க. அந்த கெட்டு பார்த்திங்கன்னா, இனி
அந்த இதெல்லாம் செட்டிங்ஸ் ஆகி ஒரு 2 or 3 days கழிச்சு தான் எடுப்பாங்க. இந்த வீட்டுக்கு நம்ம நிலா விட்றோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு சைடும் கணப்பெல்லாம் கொடுத்து அதே மாதிரி தான். சாறுபடியில் பார்த்தீங்கன்னா வால் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. எல்லாம் கணப்பு பார்த்து கரெக்டாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி சைடில் இந்தமாரி அதுக்கு அடலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக இந்த மாதிரி அடலாம் கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டாவது என்ன என்ன மாட்டினாங்கன்னா, இதுக்கு மேலே இந்த மாதிரி யானைப்படி இருக்குது அப்படிங்களா, அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணி ஸோ இதெல்லாம் கட்டிங் பார்த்திங்களா, அந்த சைடு கணப்பெலாம் வரல, அந்த சைடு எட்ஜு இதுக்கெல்லாம் கட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஷினில் கட் பண்ணி அது ஸ்டேஜ். ஸோ நான் இதை சொல்கிறேன், இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா காங்கிரட் போடுவாங்க, நான் கம்பியில் வச்சுருக்கல, இதுக்கு மேலே காங்கிரட் போடுவாங்க ஸ்ட்ராங்காக நிற்கிற இருக்கிறதுக்காக. சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆம்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு ஃப்ளவர் வடிவில் இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக இருக்குல்ல. இனி இது ஃபுல் இன்னொருக்கில் அந்த பிளேஸு இந்த சைடு கீழே எல்லா இதுலையுமே ஒட்டுவாங்க, கிடைச்சே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கினு இதை ஃபுல்லாக மேலே காங்கிரட் போட்டுருவாங்க, போட்டு ஒரு 2 days கழிச்சு தான் அடுத்த நெக்ஸ்ட் இருக்குது. எல்லாமே இதில் ஃபிட்டிங்காக தான் வரும். இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆம்சமும் இந்த இதையும் பாருங்கள், யானைப்படியும் பாருங்கள், ஃபிட்டிங் இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன பீஸ் வர எல்லாத்துலேயும் ஃபிட்டிங்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த கேப் இருக்குல்ல அதில் க்ரௌட் வச்சு கிளியராக அடைச்சி விட்றாங்க. ஸோ உள் சைடு பாருங்கள், இதுலேயும் ஃப்ளவர் டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம அந்த சைடு பார்க்கலாம். ஸோ என்ன இருக்குல்ல, அந்த சைடு ஹெட்ஜு இந்த சைடு முக்கிய ஹெட்ஜு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் எல்லாமே பண்ணி பக்காவாக ஃபிட் பண்ணி மாட்டிட்டாங்க. இது இதுக்கு மேலே காங்கிரட் வரும், அதுக்கு தான் நம்ம கம்பி வச்சு காங்கிரட் போடுறாங்க. காங்கிரட் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 1 inch போடுவாங்க இதுக்கு மேலே, அப்போ தான் இந்த ஓட்டை எல்லாமே ஃபில்லாகும். ஸோ அதுக்கு இல்லை இவங்க இந்த கேப்லாம் பக்கம் உடைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஃப்ளவர் டைப் அப்படிம்பாங்க. ஸோ அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஸ்கேல் டைப், இது பேர் சைடு. இப்போ உங்களுக்கு தெரியுதா சார்போடைய அந்த சைடு ஷேப்லாம் வந்துட்டா எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா வேலையெல்லாம் ஃபினிஷிங் முடிஞ்ச அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்கள், சும்மா வேறு லெவலாக இருக்கும். இந்த இருக்குல்லாம் இந்த பில்லரு அந்த சைடு எல்லாத்துலேயுமே இதை ஒட்டிடுவாங்க. ஃப்ளவர் டைப் அந்த மாதிரி நிறைய இருக்குது, தொடச்சா பாருங்கள். ஓகேங்களா நண்பர்களே, இதுக்கு மேலே காங்கிரட் போட்டிருந்தாங்க அன்னைக்கு. ஸோ இது காங்கிரட் போட்டு ஒரு 2 days கழித்து இன்னைக்கு ஒர்க் நடந்துகிட்டு இருக்க எடுத்தது, அதை கிளியராக பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த சாறுபடியுடைய டைப்ஸ் எப்படி என்ன டிசைன்ஸ் கொடுக்குறாங்க என்னென்ன டிசைன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது சீட்டிங் ஏரியா ஓகேங்களா, இந்த பூ டைப்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மேலே இந்த மாதிரி காங்கிரட் போட்டிருக்காங்க, அதுக்கு அந்த சைடில் ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்குது, அதை ரெண்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் இதில் வைப்பாங்க. இதனுடைய பேர் பார்த்திங்கன்னா பட்டியல்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த கேப் எல்லாத்துலேயுமே இதை வைப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 80% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட் பகுதியில் உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் பகுதியில் பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்திங்களா, மேலே இந்த மாதிரி ஒரு டைமண்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர் மாதிரி இதில் ஒன்று ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அந்த டிசைன்ஸ் வருது, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வருது சரிங்களா. கீழ் கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டைப்ஸ் வருது. இது சைடு பகுதி உங்களுக்கு பார்த்தா தெரியும் தெரியுதுங்களா, இந்த மாதிரி அவங்க கீழே எல்லாமே பூசி விட்ருவாங்க. என்ன இருக்குல்ல இந்த பகுதி இந்த சைடு எல்லாத்துலேயும் இனி ஒரு ஃப்ளவர் வச்சு அதை ஒட்டி விடுவாங்க. அதுபோல் இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் வரும், இதுலேயும் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ஒட்டி விடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ சாறுபடி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் தேவைப்படும் சரிங்களா. இது சீட்டிங், சீட்டிங் எல்லாமே காஞ்சி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இதுக்கு மேலே கிரானைட் போடுவாங்க. ஸோ நான் அதை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இந்த பிளேஸ் இருக்குது பார்த்திங்களா உட்காடுறதுக்கு மேலே எல்லாமே கிரானைட் போடுவாங்க. சில அந்த மாதிரி ஏதாவது ஃப்ளவர்ஸ் அதாவது ஆர்டினரி அந்த மாதிரி டிசைன்ஸ் போடுவாங்க, இல்லாட்டி பூசி விடுவாங்க. இதில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா கிரானைட் போடுறாங்க ஓகேங்களா. இது கீழே பார்த்திங்கன்னா அந்த டிசைன்ஸ் இதில் வருதான், இது எல்லாமே பூச்சி தான் வரும், பூசி விட்றாங்க சைடு எல்லாமே. கடைசி ஃபைனல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த இது எல்லாத்துலையுமே புட்டி சொல்லுவாங்கள்ல வால் புட்டி, அந்த மாதிரி வால் புட்டி வச்சு எல்லா இதுலையுமே அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சின்ன ஒரு பெயிண்டிங் மாதிரி அடிச்சு விடுவாங்க, வுட்டு கலர் பெயிண்டிங் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அடிச்சு விடுவாங்க. பார்க்கும்போது வேறு லெவல் லுக்கில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் இதோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ லாங் சைட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்க போகிறேங்க. இனி இது ஒரு வுட்டு பெயிண்டிங் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வுட்டு மாதிரியும் தெரியும். ஸோ யாருமே இதை சிமெண்ட்டில் செஞ்சது அப்படி சொல்ல முடியாது, அந்தளவு அழகாயிரும். இதுதான் இதனுடைய டைமென்ஷன் ஓகேங்களா. இந்த டைப் தான் மாடல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு சைடும் ஒரு டா டைப்பில் வருது, ஃபுல் அண்ட் ஃபுல் டா டைப்பில் வருது.
ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்தளவு ஐட்டம்ஸ் ஆட் ஆகி தான் இந்த மாதிரி ஒரு சாறுபடி ரெடி ஆகுது. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க சாறுபடி ரெடி ஆகிறதுக்கு ஈஸியாக ஃபிட்டிங்ஸ் மாட்டிடலாம் அப்படின்ட்டு. இந்த ஃபிட்டிங்ஸ் மாட்டுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாமே பக்காவாக பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் பாப்புலர் ட்ரிக்ஸில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கான்டக்ட் பண்ணிக்கோங்க. இதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுபோல் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை, சீ யூ.